கதை மகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பல தலைமுறையா பெரியவங்க நமக்கு வழி வழியா சொல்லி வந்த நல்ல தங்காள் கதையை பத்தி பார்க்க போறோம். நல்ல தங்காள் பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பில்லை. கதை மூலமாகவும் பாடல் வழியாகவும் திரைப்படமாகவும் தமிழகம் முழுவதும் உயிர்ப்போடு வளம் குழந்து கொண்டிருக்கும் நாயகி நல்ல தங்காள். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு பக்கத்துல அர்ஜுனாபுரம்ங்கிற ஒரு அழகிய கிராமம். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எத்திசையில பார்த்தாலும் பசுமை, வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு. ஏன்னா இதுதான் நல்லதங்காள் பிறந்த ஊர். நல்லதங்காள் பிறந்தது 15ஆம் நூற்றாண்டுல. நல்லதங்காளோட தந்தை ராமலிங்கராஜா, தாயார் இந்திராணி. நல்லதங்காளுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவன் பெயர் நல்ல தம்பி. நல்லதங்காள் சின்ன பெண்ணா இருக்கும் போதே தாயும் தந்தையும் இறந்து போறாங்க. நல்ல தம்பி தன்னுடைய தங்கைய ரொம்ப செல்லமா வளர்த்து வந்தார். மானாமதுரையோட ராஜா காசிராஜனுக்கு நல்ல தங்கால மனம் முடித்து கொடுக்கிறாரு. கல்யாணம் ஆகும்போது நல்ல தங்காளுக்கு 7 வயசு. காசிராஜன் நல்ல தங்காளுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தாரு. சித்திர மாத கல்யாணம் வெகு சிறப்பா நடந்தது. ரொம்ப செல்வ செழிப்பான திருமணம். பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்க்கடைய முக்காலி பொன்னால், அழக்குற நாளி பொன்னால், மரக்கால் பொன்னால், இன்னும் சீதனங்கள் நிறைய உண்டு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். கல்யாணம் முடியுது, விருந்து சாப்பாடும் முடியுது. நல்ல தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டாங்க. நல்ல தங்காளுக்கு அண்ணனை பிரிய மனசே இல்ல. அழுது புரண்டு அழுதாள் ஆபரணம் அற்று விழ, முட்டி அழுதாள் முத்துமணி அற்று விழ. நல்ல தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியா நல்ல தங்காள் மானாமதுரைக்கு புறப்பட்டு போறா. நல்ல தம்பிக்கு ஒரு மனைவி இருக்கா. அவ பெயர் மூலி அலங்காரி. அவ ரொம்ப கொடுமக்காரி. நல்ல தங்காள் போன பிறகு நல்ல தங்காளை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போல. அதற்கு காரணம் மூலி அலங்காரி தான். நல்ல தங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். பிள்ளை குட்டிகளோட அவ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. ஆனா இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில மழையே இல்ல. 12 வருஷமா வயல்கள்ல விளைச்சல் இல்ல. மக்கள் பசியால் வாடினாங்க, பட்டினியா தவித்தாங்க. பஞ்சமோ பஞ்சம். மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கை குழந்தை விற்ற பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்துல செத்தாங்க. நல்ல தங்காள் வீட்டையும் பஞ்சம் விடல. தாலி தவிர மற்ற எல்லா பொருட்களையும் நல்ல தங்காள் விற்கிறா. குத்தும் உழக்கை, கூடை, முரம் எல்லாத்தையும் விற்கிறா. எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரல. குழந்தைகள் எல்லாம் பசியால துடிச்சாங்க. நல்ல தங்காள் யோசித்து யோசித்து பார்த்தா. இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா பிள்ளைகள் எல்லாம் பசியால செத்து போகும்னு பயந்தா. அதனால ஒரு முடிவு பண்றா. அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளோட போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு செய்யறா. காசிராஜன் கிட்ட தன்னுடைய முடிவை சொல்றா. காசிராஜன் நல்ல தங்காளுடைய முடிவை ஒப்புக்கொள்ளல. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது சகஜம். நாம் தாக்கு பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்ல தங்காளிடம் பலவாறு சொல்லி பார்க்கிறான். காசிராஜன் சொன்னதை நல்ல தங்காள் கேட்கவே இல்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறா. சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ, குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி நல்ல தங்காள் அழுகிறா. இதுக்கு மேல நல்ல தங்கால சமாதானப்படுத்த முடியாதுன்னு காசிராஜன் தெரிஞ்சுக்கிறாரு. சரி போய் வா, பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. நல்ல தங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு கூப்பிட்டு, வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போகலாம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி கூட்டிட்டு போறா. பிள்ளைகளும் ஆசை ஆசையா கிளம்புறாங்க. நல்ல தங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்துக்கும் புறப்பட்டு வந்தாங்க. காடு மலையெல்லாம் தாண்டி வர்றாங்க. வனாந்திரங்களை எல்லாம் கடந்து வந்தாங்க. அர்ஜுனாபுரம் பக்கம் வந்துட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நடக்க முடியல. பசி பசின்னு கதறாங்க, அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் படை பரிவாரங்களோட வேட்டையாட வர்றான். வந்த இடத்துல நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் பார்க்கிறான். அந்த கோலத்துல அவங்கள பார்த்ததும் கதறி அழுகிறான்.
குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சின்னு அழுது புழம்புறான். நல்ல தங்காள் தன் வீட்டு நிலைமைகளை ஒன்னொன்னா சொல்றான். நல்ல தம்பி அவளை தேற்றி, சரி தங்கச்சி நம்ம வீட்டுக்கு போ, தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டி இருக்கும், காராம் பசுவும் உண்டு, போ தங்கச்சி போ, போய் பிள்ளைகளுடன் பசியாரி இருன்னு நல்லதம்பி சொல்றான். இத கேட்ட நல்லதங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்குறா. அண்ணா நீயும் கூடவான்னு அண்ணனை கூப்பிட்டா. நல்லதம்பி சொல்றான், அம்மா நல்லதங்காள் நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு போ, உன்னோட அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் பத்திரமா பாத்துக்குவா, நான் பின்னாலேயே வரேன், சீக்கிரம் வந்துருவேன், உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வரன்னு சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்லதங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனசோட புறப்படுறா. அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியிலிருந்து அவங்கள பாக்குறா. நல்லதங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன்னுடைய வீட்டுக்கு வருவதை பாக்குறா. வேகமா இறங்கி வந்து கதவுகளை இருக்க அடைச்சா, ஈர மண் போட்டு கதவை அடைச்சா, சோற்று பானைய ஒலிச்சு வச்சா, பழந்துணி ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டா, முகத்துல பத்து போட்டு மூலையில போய் படுத்துக்கிட்டா. நல்லதங்காள் வந்து அண்ணி அண்ணின்னு ஆசையா கூப்பிட்டு கதவை தட்டினா. கதவு திறக்கவே இல்ல. கால் கடுக்குது அண்ணி கதவை திறங்க. தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறான் பாலகன். அண்ணம் அண்ணம் என்று சொல்லி அலையிறான் பாலகன். புத்திர பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள். அதற்கும் கதவு திறக்கவே இல்ல. நல்லதங்காளுக்கு கோபம் வந்துருச்சு. நான் பத்தினியா இருக்கிறது உண்மைனா கதவு திறக்கட்டும்னு கட்டளையிட்டாள். கதவுகள் உடனே திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடுறாங்க, சுற்றி சுற்றி பாக்குறாங்க, ஒரு பண்டமும் இல்ல. மூலி அலங்காரி படுத்துக்கிருக்க இடத்துல மட்டும் தேங்காயும் மாங்காயும் குவிஞ்சு கிடக்குது. ஓடி போயி ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்து கடிக்குது. தாவி போயி ஒரு பிள்ளை மாங்காயை எடுத்து கடிக்குது. மூலி அலங்காரி விருக்குன்னு எழுந்தா, மாங்காய பறிச்சு கீழே போட்டா. ஆயிரம் மாங்காயில அழுகல் மாங்காய ஒன்னு எடுத்து குழந்தை கிட்ட கொடுத்தா. தேங்காய பறிச்சு போட்டா. ஆயிரம் தேங்காயில அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து குழந்தை கிட்ட கொடுத்தா. நல்லதங்காள் இதையெல்லாம் பார்த்தா மனம் பதறி போனா. அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்கன்னு கெஞ்சி அழுதா. மூலி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பைய கொடுக்கறா. திரிப்பதற்கு உடைத்த திருக்கைய கொடுக்கறா. உலை வைக்க ஓட்ட பானை ஒன்னையும் கொடுக்கறா. நல்லதங்காள் பொறுமையா கேப்பைய திருக்கையில போட்டு அரைக்கிறா. எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சறா. ஈர மட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தையும் பசியாரணும்னு தெய்வங்களை வேண்டிக்கிறா. ஒரு வழியா கஞ்சி கொதித்தது. ஆனா பிள்ளைகள் கஞ்சியை குடிக்க போகும் நேரத்துல மூலி அலங்காரி வரா. பானைய தட்டி விட்டு பானை உடஞ்சு போகுது. கூழ் வழிஞ்சு கீழே ஓடுது. பிள்ளைகள் அதை வலிச்சு குடிச்சாங்க. நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்கதும் மனம் சகிக்கவே இல்லை. இனியும் இங்கிருந்து அவமானப்பட வேண்டாம்னு நினைச்சு செத்து போயிடலான்னு முடிவெடுக்கிறா. பிள்ளைகளை அழைச்சிட்டு வீதியில நடக்கிறா. அவளை பார்த்தவங்க எல்லாம் ரொம்பவும் பரிதாபப்பட்டாங்க. சாப்பிடுறதுக்கு தங்களோட வீட்டுக்கு வருமாறு எல்லாரும் கூப்பிட்டாங்க. பச்சரிசி குத்தித்தாரும் பாலும் கலந்து தாரும், பாலரும் நீயும் பசியாரி போங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நல்லதங்காள் மறுத்துட்டா. அரச வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம்னு சொல்றா. காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டிட்டு போறா. பாலும் கிணறு தேடி ஓடிட்டே இருக்கா. அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும்னு சொல்லி ஆவரம் செடிகளை வழியெல்லாம் ஒடிச்சு போட்டுட்டே போனா. நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துட்டாங்க. ஒரு கிணற்றையும் காணோம். அப்போ அங்க சில சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களை பார்த்து நல்லதங்காள் கேக்குறா, தண்ணீர் தாகமப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாலும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லுமப்பான்னு கேக்குறா. ஒரு சின்ன பையன் ஓடி வந்து ஆளுமில்ல பாலும் கிணற்ற காட்டுறான். நல்லதங்காள் பிள்ளைகளோடு அங்க போறா. கணவன் கண்ணில் படுமாறு தாலிய கலற்றி கிணற்று படியில வைக்கிறா. அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேல வைத்தா. அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயையும் ஒரு ஓரத்துல வைக்கிறா. ஒவ்வொரு பிள்ளையா கிணற்றுல தூக்கி போடுறா. ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவோட காலை கட்டி பிடிக்குது. காலை கட்டிய பிள்ளைய பிடிச்சு இழுத்து கிணற்றுல தூக்கி வீசுறா. இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டுட்டா. மூத்த பிள்ளை நல்லதங்காளுக்கு பிடிபடாமல் ஓடுறான். என்னை மட்டும் கொல்லாத என்னை பெற்ற மாதாவேன்னு கெஞ்சினான். தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன், ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பெயர் சொல்லுவேன்னு கெஞ்சி அழுகிறான். ஓடிய பிள்ளைய நல்லதங்காள் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்க சொன்னான். இடையர்களுக்கு விஷயம் தெரியாது. தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளைன்னு நினைச்சு அவனை பிடிச்சு கொண்டு வந்து நல்லதங்காளிடம் ஒப்படைச்சு விட்டு போறாங்க. நல்லதங்காள் கதறி அழுத மூத்த மகனையும் பிடிச்சு கிணத்துக்குள்ள போட்டா. பிறகு அவளும் கிணத்துக்குள்ள குதிச்சா.
நல்லதங்காளும் ஏழு பிள்ளைகளும் இறந்து கிணத்துக்குள்ள மிதந்தார்கள். நல்லதங்காளுக்கு 16 அடி கூந்தல். அவள் கூந்தல் கிணறு முழுவதும் பிரிந்து பறந்து கிடந்தது. பிள்ளைகளும் தெரியவில்லை, கிணற்று தண்ணீரும் தெரியல. நல்லதங்காளின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிந்தது. நல்லதங்காள் புறப்பட்டு வந்த சில நாட்கள்லேயே மானாமதுரையில நல்ல மழை. பயிர்கள் நல்லா வளர்ந்து நாடு செழிப்படைஞ்சது. காசிராஜன் தன்னுடைய மனைவியையும் மக்களையும் அழைத்து போவதற்காக அர்ஜுனபுரத்துக்கு வரார். நல்லதம்பி வேட்டையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். தங்கச்சிய காணோம், தங்கச்சி பிள்ளைகளையும் காணோன்னு பதறி போறான். மூலி அலங்காரிய பார்த்து என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளும் எங்கேன்னு கேட்கிறான். மூலி கூசாம போய் சொல்றான், சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறி வைத்தேன், சாப்பிட்டு போனாங்கன்னு போய் சொல்றான். இத நல்லதம்பி நம்பவே இல்ல. பக்கத்து வீடுகள்ல போய் கேக்குறான். அவங்க நடந்ததையெல்லாம் அப்படியே சொன்னாங்க. பிள்ளைகளை பட்டினி போட்டதை பத்தி சொன்னாங்க. அவ்வளவுதான், நல்லதம்பிக்கு மீசை துடித்தது. ரொம்பவும் கோபம் வந்து பக்க சதையெல்லாம் பம்பரம் போல் ஆடியது. தங்கச்சிய தேடி காட்டு வழியே போனான். பதறி பதறி ஓடி போனான். நல்லதங்கால் ஒடிச்சு போட்ட ஆவாரஞ்செடிகள் அவனுக்கு வழி காட்டின. நல்லதம்பி பாலம் கிணற்ற வந்து அடையறான். உள்ள எட்டி பார்த்தா ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதக்கிறாங்க. நல்லதம்பி ஓங்காரமிட்டு அழுகிறான். தங்கச்சி தங்கச்சின்னு தரையில புரண்டு அழுதான். அம்மா அம்மான்னு அடிச்சு புரண்டு அழுகிறான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டிருக்கும் போதே காசிராஜனும் அங்க வந்து சேர்றாரு. பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்த காசிராஜன் மனைவிய கட்டி கொண்டு கதறி அழுகிறாரு. நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்யறாங்க. நல்லதம்பி தன்னுடைய மனைவி மூலி அலங்காரிய பழிவாங்க நினைக்கிறான். அவளை மட்டுமல்ல, அவருடைய குழந்தையே பழிவாங்க ஏற்பாடு செய்யறான். மூலி அலங்காரியோடு உறவினர்கள் உட்காரும் இடத்துல இடிப்பந்தல் போடுறான். இடிப்பந்தத்தை தட்டிவிட்டு எல்லோரையும் கொல்றான். மூலி அலங்காரியையும் அரிவாளால் வெட்டி கொன்றான். இதோட கதை முடியல. நல்லதம்பி ஈட்டியில பாஞ்சு தன்னுடைய உயிரை மாச்சுக்கொண்டான். அதே போல காசிராஜனும் ஈட்டியில பாஞ்சு தன்னோட உயிரை விடுறாரு. ரெண்டு குடும்பங்களும் கூண்டோடு அழிஞ்சன. இந்த அழிவுக்கு அடிப்படையான காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடியது, அதைவிட கொடியது மனித தன்மையற்ற செயல். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கு தோன்றாங்க. தற்கொலை செய்த நல்லதங்காள் அவளது பிள்ளைகளை உயிர் பெற செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தாங்க. அப்போது நல்லதங்காலும் நல்ல தம்பியும், நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும், மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்று வரலாறு ஏற்பட வேண்டாம், எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க. சிவனும் அவ்வாறே அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்றாரு. இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்காள் தெய்வமாகிவிட்டாள். அர்ச்சுனாபுரத்தின் வயல் வெளிகளுக்கு மத்தியில் நல்லதங்காள் தெய்வமானாள்.